கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விழிப்பாயிருங்கள், விலகி இருங்கள், வீட்டுக்குள்ளே இருங்கள், தேவ சமூகத்தில் இருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் நம்முடைய தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஆலோசனை, அறிவுரை, கட்டளை, விலகி இருங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங், விலகி இருங்கள். பிரியமானவர்களே, ஏன்னா ஒருவருக்குள்ளே இருக்கிற அந்த விஷக்கிருமிகள் தொற்று எளிதாக மற்றவர்களை தொற்றக்கூடும், ஒருவரிலிருந்து மற்றவர்களை எளிதாக தொற்றக்கூடும். அவங்க சொல்கிறதெல்லாம் கைகளை கால்களை முகத்தை அடிக்கடியாக கழுவுங்க. ஒருவேளை தொற்று இருக்குமானால் தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் அந்த நாட்களில் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு மோசேயின் மூலமாக கொடுத்த கட்டளை. நம்முடைய வேதாகமத்தில் தீட்டு, அசுத்தம், டிஃபைல்மெண்ட், அன்க்ளீன் போன்ற வேர்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஒருத்தனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு டிஃபைல்மெண்ட் இருக்குமானா அவன் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் டிஃபைல் ஆகிடும். அந்த தீட்டு என்ற சொல்ல இன்றைக்கி நான் வேறு விதமாக பயன்படுத்துகிறோம். அது தொற்றிக்கொள்ளும், அந்த விஷக்கிருமி தொற்றிக்கொள்ளும். அவன் படுத்த படுக்கையில் கூட அந்த விஷக்கிருமி இருக்கும். அவன் தொட்டதை யார் தொடுறாங்களோ அவங்கள அந்த விஷக்கிருமி இல்லாவிட்டால் அந்த அசுத்தம், அந்த தீட்டு தொற்றிக்கொள்ளும். அவங்க என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். விலகும் காலம் அப்படின்னே பைபிளில் போட்டிருக்கும். ஒரு சில காலத்துக்கு, சில தொற்றுக்கு 7 நாட்கள் அவன் விலகி இருக்க வேண்டும். அந்த தீட்டு நீங்கும் வரைக்கும் விலகி இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே, ஏன்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், அந்த பாளையம் முழுவதும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் ஐசோலேட் பண்ணுங்கள், அந்த கம்யூனிட்டியை விட்டு ஐசோலேட் பண்ணுங்கள். இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு வீட்டில் உள்ள ஐசோலேஷன், கம்யூனிட்டியில் உள்ள ஐசோலேஷன் எல்லாமே நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஏதோ நமக்கு ஒரு தண்டனை என்று நினைக்கக்கூடாது. இந்த ஐசோலேஷன் நமக்கு ரொம்ப வேணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். வீட்டிலேயும் ஐசோலேஷன் தேவைப்படுமானால் அந்த ஐசோலேஷனை, இது வேதத்தில் உள்ள ஒரு காரியம், இது பொதுவான ஒரு இறைவனே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரி, சமூக விலகல் மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லைன்னு சொன்னால் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், சீக்கிரமாக அந்த கம்யூனிட்டி முழுவதும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலேயும் நம்ம சரியான இந்த விலகலை கடைபிடிக்காவிட்டால் அந்த கம்யூனிட்டியே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் அதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் எளிதாக அதை புரிந்து கொள்ள முடியும். தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பிரியமான ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பாரத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆழமாக ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. The real burden, I am sharing these words with you, is spiritual distancing. What does the Bible say about it? The Bible says about social distancing. The Bible talks about community spread. And also the Bible talks about, especially in the New Testament, our spiritual distancing. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பிரியமானவர்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை முதலாவது வாசித்து கடந்து போவோம். எண்ணாகமும் 19:22. Numbers 19:22. Numbers 19:22. தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும். இந்த தீட்டு என்பது இன்றைக்கு சொல்லுகிற தீண்டாமை அந்த தீட்டோடு ஒப்பிடாதீங்க. ஒரு விஷக்கிருமி இல்லைன்னா ஒரு பாக்டீரியா, ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ், சில சில காலங்களில் சில அசுத்தங்கள் நம்முடைய உடம்பில் வரலாம். இப்படி ஒரு அசுத்தம் இருக்குமானால் அப்படி தீட்டுப்பட்டு இருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும், அசுத்தப்படும். அவைகளை தொடுகிறவனும், தீட்டுப்பட்டவன் தொட்டதை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டுப்பான் சொல்கிறாங்க இல்லையா? 6 hours, 9 hours, இங்கே 12 hours. சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும். இந்த டிசிப்ளின், இந்த ஹைஜீன் எல்லாம் இதான் ஒரு மாதம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சபையில் பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது உங்களுக்கு எப்படி இருக்குமா? நித்திய கட்டளையாக இருக்கும். அண்ட் வாட்ஸ் எவர் தி அன்க்ளீன் பர்சன் டச்சத். இந்த அன்க்ளீனுக்கு பதிலாக இன்ஃபெக்டட்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ் எவர் தி அன்க்ளீன் பர்சன் டச்சத் ஷால் பி அன்க்ளீன், ஷால் பி இன்ஃபெக்டட். And the soul that toucheth it, the person who touches the infected air surface, the person who touches the infected surface shall be unclean until evening. He will also be infected. Contemporary English version la romba simple ah irukku. When you are unclean or when you are infected, when you are unclean, everything you touch becomes unclean. Everything you touch becomes unclean. And anyone who touches you, anyone who touches the unclean person or the infected person, you will be unclean unto the evening. You will be unclean unto the evening. It is infectious. It is infectious. பிரியமானவர்களே, உங்கள் தியானத்துக்காக, just for your meditation, ஒரு 7 points நான் நினைவு போட்ட விரும்புகிறேன். இது அபவுட் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங். இது சோஷியல் டிஸ்டன்சிங் அல்ல. இப்படிப்பட்டவர்களை விட்டு சரீர பிரகாரமாக விலக வேண்டும் என்றல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவர்களை குறித்து நாம் கவனமாக இருப்பது நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே நான் சொன்னது போல், நம் நலன் காண பிறர் நலம் பேண. இதை விட்டு நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தாரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம காத்துக்கொள்ள முடியும். முதலாவது த ஃபஸ்ட் ஒன், ஆக்ட்ஸ் சாப்டர் 2:40. அப்போஸ்தலர் 2:40 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:40. This is the first preaching of Peter after Pentecost. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பேதுரு செய்த முதல் பிரசங்கம், ஆக்ஸ் 2:40, அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, டிஸ்டன்சிங், உங்களை ரட்சித்து கொள்ளுங்க, உங்களை காப்பாற்றிக்கோங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், முதல் பிரசங்கத்தில், அபிஷேகம் பெற்று முதல் பிரசங்கத்தில் பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாமல் வேறு வழியே இல்லை நம்மை காத்துக்கொள்ள. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேறு வழியே கிடையாது. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, from this untoward generation, maintain a spiritual distance. Contemporary English version la anga putti sonnan enbadarku exhort endru solluvom. Contemporary English version la, I beg you, na kenji kekren. Andha vaarthaiye paakumbodhu நம்ம பிரதம அமைச்சர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். சுகாதாரத்துறை அமைச்சர் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறாரு, கெஞ்சி கேட்குறேங்க, தயவுசெய்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்க. அன்றைக்கு அப்போஸ்தலன் பேதுரு கெஞ்சி கேட்குறான், கெஞ்சி கேட்டு புத்தி சொல்கிறான், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, இந்த என்று சொன்னாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாவிகள், கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் என்றல்ல. அவெல்லாம் தேவ பக்தி உள்ளவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள். காணிக்கை, தசமபாகம், ஜபம், உபவாசம் எல்லாவற்றிலேயும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறவர்கள், கடைபிடிக்கிறவர்கள். இந்த சந்ததியை விட்டு விலகி என்ன, அவங்க மாறுபாடான சந்ததி. என்ன மாறுபாடு? அன்றுவர், உங்களுக்கு ரட்சிப்புக்கான வழி வேறு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். பிறப்புனால் நான் எந்த மதத்தையும் சேர்ந்தவன் அல்ல. பிறப்புனால் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, இந்துவாக இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது. பிறக்கும்போதே பிரியமான எந்த கிறிஸ்தவனும் கையில் சிலுவை வச்சுட்டு பிறப்பதில்லை, எந்த இந்துவும் பூநூல் போட்டு பிறப்பதில்லை, எந்த ஒரு முகமதிய பிள்ளைக்கோ யூத குடும்பத்திலேயோ முகமதிய குடும்பத்திலேயோ பிறக்கிற குழந்தை சுன்னத் பண்ணிட்டு பிறக்கிறதில்லை. பிரியமானவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் அதை பற்றி மிக அருமையான ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நம்ம என்றைக்கு நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் கிறிஸ்தவங்க. பேரளவில் இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் என்றைக்கு நான் இயேசுவை, இட்ஸ் மை கமிட்மெண்ட், இட்ஸ் மை பர்சனல் டெசிஷன், அப்போ தான் நான் கிறிஸ்தவன் ஆக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிலர் இல்லை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலே கிறிஸ்தவங்க தான், நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன், எங்களுக்கு கிறிஸ்தவ பேர் தான் இருக்குது அப்படிம்பா. பெரியமான சில கிறிஸ்தவங்க பைபிளில் சில பெயர்களை வைத்திருக்கிறாங்க. அந்த பெயருக்குரியவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற வரலாறும் தெரியாது. பைபிளில் அந்த பெயர் இருக்குது, அந்த பெயரை வச்சுருவாங்க. ரூபன் அப்படின்னு ஒரு பெயர் வைப்பாங்க. யாராவது கேட்குற, ரூபன் கோவப்பட்டுறாதீங்க, இந்த ரூபன் யார்? தகப்பனுடைய மஞ்சத்திலே ஏறினவன். ராகேல்னு பெயர் வைப்பாங்க. இந்த ராகேல் யார்? கணவனையும் நம்ப முடியல, கணவனுடைய தெய்வத்தையும் நம்ப முடியல, தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை கடைசி வரைக்கும் நம்பினவன். அதனால் இப்படி பெயர்களை வைத்திருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்தவர்கள் ஆவதில்லை, நாம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. வெறுமனே பெயர் மாற்றம். வேதத்தில் உள்ள ஒரு பெயர் இல்லாவிட்டால் ஒரு ஆங்கில பெயர் யாரையும் கிறிஸ்தவர்கள் ஆக்காது என்பது நம்முடைய எண்ணம். ஜாஸ்மின் அப்படின்னா கிறிஸ்டின் ஆகிட முடியுமா? ரோஸி, ரோஸ்லின், ரோஸ்மேரி அப்படின்னா கிறிஸ்தவங்களாகிட முடியுமா? இல்லை. என்றைக்கு வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பிரியமானவர்களே, ஒரு கார் ஷெட்டில் ஒரு பசு, ஒரு கன்று ஈந்தது. அந்த கண்டுக்குட்டி பிறந்த உடனே எழும்பி குதித்து துள்ள ஆரம்பித்தது. ஐஎம் அ கார், ஐஎம் அ கார், ஐஎம் அ கார் அப்படின்னுச்சு. எல்லோரும் சொன்னாங்க, யூஆர் நாட் அ கார், யூஆர் ஒன்லி அ காஃப். நீ கார் இல்லை, வெறும் கண்டுக்குட்டி தான். நாங்கள் இல்லை இல்லை, ஐஎம் அ கார், ஐஎம் அ கார் அப்படின்னுச்சு. ஏன் உன்னை கார்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால் அந்த கண்டுக்குட்டி சொல்லித்தான், பிகாஸ் ஐ எம் பார்ன் இன் அ கார் ஷேட். இன்றைக்கி அநேகர் அதனால தான் தங்களையும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறார், கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுகிறார். பிரியமானில் இந்த நாட்டில் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்திருப்பதினாலே இந்த நாடு கிறிஸ்தவ நாடு என்றல்ல. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நாட்டையும் தனியாக கிறிஸ்தவ நாடாக அமையுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லலை. அப்போ நம்ம யாரை கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம்? இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிக்க, வெறும் விசுவாச பிரமாணம் சொல்லுகிறபடினாலே அல்ல. பிறகு அவங்க முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். திருமுழுக்கு எடுக்கணும், பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் தொடரணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ மற்றவர்களெல்லாம் பிரியமானவர்களே கொலைகாரர்கள், துன்மார்க்கர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் என்றல்ல. தேர் அன்டுவர்ட். அவர்கள் உங்களிலிருந்து மாறுபடுகிறார். அப்போ அப்படி மாறுபட்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை நம்ம தொடங்கணும், அதுக்கு திருமுழுக்கு ஒன்று தான் வழி என்று நினைக்கிறீர்கள், இல்லைல்ல நாங்கள் குழந்தையிலே ஞானஸ்தானம் எடுத்துட்டோங்கிறாங்க. பிரியமான, அதுவும் சரி இதுவும் சரி என்பது மிக தவறானது. இன்றைக்கு ஒரு தவறான ஒரு லாஜிக், இல்லாவிட்டால் ஒரு தாற்பரியம் இருக்குது. யூ ஆர் ஆல்சோ ரைட், ஐ எம் ஆல்சோ ரைட். பிரியமான, இது மிக தவறானது. நாம் சரி என்று இருப்போமானால் அதற்கு மாறாக இருக்கிறது தவறு என்று நாம் உணர வேண்டும். எல்லாம் சரி என்று போகிற ஒரு போக்கு, ஒரு காம்ப்ரமைஸ், அதில் நம்ம பிழை விடுகிறோம். அது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்ஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாமல் போயிடும். அந்த அங்கிளும் சரிங்கிறீங்க, இந்த அங்கிளும் சரிங்கிறீங்க, எந்த அங்கிள் சரி அப்படின்னு சொல்லி பிள்ளை விளங்கிக்காமல் போயிடும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு பாஸ்டர்கிட்ட அந்த சபையினுடைய ஒரு மூத்த விசுவாசி வந்து இன்னொரு விசுவாசியை பற்றி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் கேட்டுட்டு எஸ் யூ ஆர் ரைட், எஸ் யூ ஆர் ரைட், எஸ் யூ ஆர் ரைட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவன் போன பிறகு யார் மேலே குற்றச்சாட்டை சொன்னானோ அந்த விசுவாசி வந்திருக்கிறான். அவன் முதல்ல விசுவாசியை பற்றி பயங்கரமாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறான். அதையும் இந்த பாஸ்டர் கேட்டு யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட்டுன்னு இருக்கிறார். இவனும் போயிட்டான். சமையல் அறையில் இந்த மனைவி, என்னடா நம்ம வீட்டுக்காரரு அவனுக்கும் யூஆர் ரைட் யூஆர் ரைட்டுங்கிறாரு, இவனுக்கும் யூஆர் ரைட் யூஆர் ரைட்டுங்கிறார, ஒரு நிதானமாக சரியாக சொல்லலையே அப்படின்னு கொஞ்சம் வேதனையோடு வந்து, என்னங்க அவர் சொன்னதுக்கும் யூஆர் ரைட் சொல்கிறீங்க, இவர் சொன்னதுக்கும் யூஆர் ரைட் சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று சரியாக பார்த்து சொல்லணும்ல அப்படின்னொன்னே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மனைவியை பார்த்து சொன்னான்னா யூஆர் ஆல்சோ ரைட்டுன்னா. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது, இதுக்காக சோஷியல் டிஸ்டன்சிங்கில் அவங்கள விட்டு அவங்கள பார்த்து முகத்தை திருப்பிக்கணும், அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, நல்லது கெட்டதில் பங்கெடுக்கக்கூடாது என்றல்ல. உங்கள் ஃபெல்லோஷிப்பை குறித்து, ரெகக்னைஸிங் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை குறித்து, அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை குறித்து அங்கீகரிப்பதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும். திருமுழுக்கு எடுத்தாதான் உண்டு என்று நம்புகிற நீங்கள் திருமுழுக்கு விரோதமாக, இல்லாவிட்டால் சிறு குழந்தைகளுக்கே திருமுழுக்கு கொடுக்கிறவர்களே நீங்கள் ஆவிக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ளும்போது வளர்கிறவங்களுடைய பிள்ளைகளை அது இன்ஃபெக்ட் பண்ணும். எது சரி என்று தெரியாமல் போய்விடும். நீங்கள் எது கற்றுக்கொண்ட வழியில், தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வழியில் இல்லாத மற்றவர்களை அன்டுவர்ட் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு பேதுரு சொன்னால் இந்த மாதிரி அவங்களாம் பாவிகள் என்று தீர்மானிக்காதீங்க. விபச்சாரக்காரர், கொலைகாரர், நம்மளாம் நம்ம பெரிய பர்சன் அப்படியே இல்லை. தே ஆர் அன்டுவர்ட். உங்களை விட்டு மாறுபட்டிருக்கிறார்கள். அவர்களை விட்டு விலகி இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம். ஸ்பிரிச்சுவலாக அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அன்பு பாராட்டுங்க, ஐக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஃபஸ்ட் சுந்தரி அதை அடிக்கடி சொல்லுவாங்க, அன்பாக இருப்பது வேறு, ஐக்கியமாக இருப்பது வேறு என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக 1 John 5:21 1 John 5:21 ரொம்ப அன்பாய் விழிக்கிறார். பிள்ளைகளே, நாங்களும் உங்களை இயேசுவி நாமத்தில் எங்களுடைய அன்பான பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமேன். யோவான் கிட்டத்தட்ட அவருடைய 90 வயதில் இதை எழுதுகிறார். நம்முடைய வேதாகமத்தில் பொதுவாக வேத பண்டிதர்கள் சொல்லுவது யோவானுடைய நிருபங்கள் தான் கடைசியாக எழுதப்பட்டவை. யோவான் சுவிசேஷம், யோவான் வெளிப்படுத்தின விசேஷம், நிருபங்கள், இந்த நிருபங்கள்லாம் கடைசியாக, சுவிசேஷம் எல்லாம் கடைசியாக எழுதப்பட்டது. அப்போ அவருக்கு 85-90 வயது இருக்கலாம். அப்போ சொல்கிறார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு வேலை. அப்படியானா இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ விக்கிரக ஆராதனை செய்தார்களா என்றால் இல்லை. கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஐடல்ஸ் என்று சொல்லுகிறார். யோவான் என்ன சொல்லியிருப்பார்? அதற்கு முன்பாகவே 1 Corinthians 10:14 1 Corinthians 10:14 பவுல் எழுதுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இப்போ என்ன, குறைந்த சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றோர்கள் மத்தியில் விக்கிரக ஆராதனை இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் வேதத்திலே அதற்கு விளக்கம் இருக்கிறது. அவங்க விக்கிரகம்னு யோவானோ பேதுருவோ எழுதுனது பாபிலோனிய உபதேசத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற விக்கிரகங்கள், அவைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்றல்ல, கண்டிப்பாக விலகி ஓட வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவங்க என்று சொல்கிற எத்தனையோ பேர், எத்தனையோ ஸ்தாபனங்கள் கிறிஸ்தவ விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ வீடுகளில். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் என்ற பேரில் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அது மரியாளுடைய சிலை அல்ல. பிரியமானவர்களே, அதுக்குள்ளாக நான் போக விரும்பலை. அது மரியாளுடைய சிலையில் அந்நிய தேவதையினுடைய சிலை. இன்னும் சிலர் இயேசு படங்களை வைத்திருக்கிறார்கள். சில சிலுவையை ஒரு புனித சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அந்த தாலி போடும்போது கூட அதில் ஒரு சிலுவை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல கிறிஸ்தவ விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கிறிஸ்தவ விக்கிரகங்களெல்லாம் கொரிந்த சபையில் இருந்திருக்குமா, எபேசு சபையில் இருந்திருக்குமா என்றால் கிடையாது. சிலுவையெல்லாம் ஒரு வழிபாட்டு சின்னமாக வந்தாலும் ரொம்ப பின்னால். இயேசு படம்லாம் வைத்திருக்க மாட்டாங்க, மரியாள் படம் வைத்திருக்க மாட்டாங்க, செல்லை வைத்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் என்ன விக்கிரகம் இருந்திருக்கும்? அந்நிய தேவர்கள் இருந்திருப்பார்களா என்றால் அதுவும் இல்லை. அப்போ இவர்கள் விக்கிரகங்கள் என்று சொல்லுவது இன்றைக்கு இருக்கிற இயேசு படம், சிலுவை, மரியாள் படம், சிலுவை பொம்மை, ஆண்டோனி சிலை அதெல்லாம் கூட இல்லை. அந்நிய விக்கிரகங்களும் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. அப்போ அவங்க வீட்டில் இருந்த விக்கிரக ஆராதனை என்ன? கொலோசியர் 3:5 அங்கே தெளிவுபடுத்துகிறார், பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை கவர்ச்சியஸ்னஸ் which is idolatry, அதுக்கு விலகி ஓடு. ரெண்டாவது, இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸிங் நமக்கு வேணும். இந்த செய்தியை பிரியமானவர்களே வசனங்களை குறித்து வைத்து நோட்ஸ் எடுத்து வேண்டுமானால் ரீப்ளேயில் திரும்ப கேட்டு தியானியுங்கள். ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், சிலர் பொருளாசை எப்படி விக்கிரகமாக மாறுதான், நம்ம ஜெர்மனை முழங்கார் பாடிட்டு கண்ணை மூடினாலே அந்த பொருள் தான் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். இதை வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும், இது இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு சாதாரண வீட்டில் ஃப்ரிட்ஜாக இருக்கும், ஒரு சாதாரண வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கும். எல்லா பொருளும் நமக்கு தேவை, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறத தந்திருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறையப்படாது. பிரியமானவர்களே, எல்லாம் நமக்காக தான் கற்று தந்திருக்கிறோம். அறிவினாலே வீடுகள் அருமையான பொருட்களாலே நிரம்பி இருக்கும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர்களை ஆசீர்வதி. பொருள் வேண்டாம் என்று சொல்லல, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவை இருக்குமா, அதுக்கேற்ற சூழ்நிலை இருக்குமா, வாங்கிக்கொள்ளலாம். பிரியமானவர்கள், ஆனால் அதன் மேலே ஒரு ஆசை வைத்து என்றைக்கு அது இல்லாமல் என்னால் வாழ முடியாத சின்ன பொருளாக இருக்கலாம். இது இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று நினைத்தீர்களானால் அது விக்கிரகமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட பொருள் ஆசைக்கு அதையே ஆராதிப்பது, அதை குறித்தே மேன்மை பாராட்டுவது. அவங்க வீட்டில் அந்த பொருள் இருக்குது, நம்ம வீட்டில் அந்த பொருள் வேணும். அது தேவையா தேவை இல்லையா என்பதை விட, பிரியமானவர்களே, அடிக்கடியாக ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லி இருக்கிறேன், நினைப்பூட்டு. ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டர், ஒரு அம்மா, யார் வீட்டில் என்ன இருந்தாலும் சரி உடனே அது தான் வீட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஏதாவது பேச ஆரம்பித்தாலே வீட்டுக்காரருக்கு பாய், இன்றைக்கி என்ன கேட்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் காலையில் திடீர்னு எப்போ அங்கே வாங்க அங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னா, என்னதான் என்னத்துக்கு இப்படி கூப்பிட்றா, என்ன இங்கே பாருங்க இங்கே பாருங்கள், ஐயோ என்ன கேட்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு பதறி அடித்து வந்தார். வாசலில் நின்று பக்கத்து வீட்டை காட்டிப்பா, பாருங்கள் பாருங்கள் அவங்க வீட்டில் இருந்த பாருங்கள் பாருங்கன்னு என்னன்னு பார்த்தா அந்த ரோடு போடுற மெஷின் ஒன்று அவங்க வீட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டு முன்னால் கார்பரேஷன்காரன் ராத்திரி அவங்க வீட்டு பக்கத்தில் விட்டு போயிருக்கேன், ஏற்ற வீட்டு பக்கத்தில். அவங்க வீட்டில் மாத்திரம் அந்த மிஷின் இருக்குப்பா, நம்ம இதே மாதிரி ஒன்று வாங்கணும்ப்பான்னு. அடப்பாவி, அது ரோடு போடுற மிஷின்மா, தெரியாமல் அங்கே விட்டு போயிட்டான். நீங்கள் நாளைக்கே பேசி அது நம்ம வீட்டு முன்னால் ராத்திரி விட்டு போச்சு சொல்லுங்க. அவன் வீட்டு முன்னால் இருக்குன்னா நம்ம வீட்டு முன்னால் வேண்டாமா அப்படின்னு கேட்டுச்சான். சில நினைக்கிறேன், இந்த அளவுக்கு நாங்கள் மோசம் இல்லைன்னு. உங்கள் அளவு நீங்களே பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் கண்ணு முன்னால் என்ன வந்து நிற்கி வேதத்தில் பார்ப்போம். அங்கே அங்கே ஆலய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் ஊரும் பிராணிகளுக்கு தூபம் போட்டாங்கன்னு. ஜெபம் பண்ணதே, தூபம் போட்டதே ஊரும் பிராணிகளுக்கு. நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஜெபம் முழுதும் இது வேணும் அது வேணும், இது வாங்கணும் அது வாங்கணும், அதையே நம்ம கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறோம். பிரியமானவர்களே, நன்மை எதுவும் குறைபடாது. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் தருகிறார். ஆனால் அதன் மேலே ஒரு ஆசை, ஒரு இச்சை, அது ஒரு தேவன் இருக்க வேண்டிய இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அதுக்கு உங்களை விலக்கி காத்து. இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக அதை கொடுப்பார், கண்டிப்பாக அதை கொடுப்பார். எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பீரோ நிறையா துணி வாங்கி வச்சுருந்தீங்க, இனி வைக்க இடமில்லாமல் துணி வச்சுருந்தீங்க. இந்த 10 நாளாக என்ன செய்கிறோம்? வீட்டு ட்ரெஸ் தானே, இதெல்லாம் சும்மா தானே இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுது இல்லையா? துணி வேண்டாம் என்றால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் பீரோவில் பூட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு பட்டு புடவை எடுத்தால் கட்டிக்கிட்டுருக்குறோம், டெய்லி சூட் போட்டால் வீட்டில் உட்காந்துக்கிட்டுருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க. இந்த பொருள் ஆசை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். 3வது மிக முக்கியமான ஒன்று, பயந்துடாதீங்க, அடுத்தது என்ன இருக்குமோ. பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 4:7 1 Timothy chapter 4 verse 7. எல்லாருக்கும் சகோதர சகோதரிகள், குறிப்பாக தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது சொல்ல போகிறேன். 1 Timothy 4:7. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. சரிங்க சரிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. யார்? தீமோத்தேயு. ஊழியத்தில் பங்கு பெற சகோதரர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்ன செய்யுங்க? வாலிப பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ் எல்லோரும் என்ன செய்யணுமா? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. அப்படி கதையை கட்டி 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 பண்டில் பண்டிலாக கட்டி வச்சு நீங்களா அது கதையை கட்டி உட்கார்ந்து உட்கார்ந்து பேசிகிட்ருக்காது. குறிப்பாக இந்த நாட்களில் சீர்கேடும் கிளவிகள் பேச்சு. இந்த கிளவிகள் பேச்சுங்கிறது சின்ன மொழிபெயர்ப்பில் உள்ள பிழை. அந்த வார்த்தைக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று சில்லி, சில்லறை அப்படி சொல்லுவாங்கள்ல, சில்லி. இன்னொன்று ஓல்டு உமன். சில்லி ஃபேபிள்ஸ் சும்மா அற்பமான கதைங்க, எந்த பிரயோஜனம் இல்லாது. அங்கே கிளவிகள் பேச்சுனா கிளவி தான் அப்படி உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பிரயோஜனம் இல்லாது, சில்லி. சீர்கேடு, இந்த தமிழ் வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. சீர் கெட்டு போயிடும். சீர் என்றால் பர்ஃபெக்ஷன். சீர் என்றால் பர்ஃபெக்ஷன். நற்சீர் பொருந்துங்கள், சீர் வரிசை, சீர்மிகு வான் புவி சொல்கிறோம் இல்லையா? சீர் சீர் கெடக்கூடிய சில்லி, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்குது, கட்டுக்கதை. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க, விலகுங்க. இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் இல்லைன்னா அதை இன்ஃபெக்ட் பண்ணிடும். நீ உட்காந்து கதை பேசுவ, அதை ஒருத்தன் உட்காந்து கேட்டுட்ருக்கணும், அவனை இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அப்போ இன்னொருத்த வேலை வெட்டி இல்லாத அவன் உட்காந்து அந்த கதையில் சேருவான், அவனை இன்ஃபெக்ட் பண்ணிவிடும். இந்த கதையை கொண்டு போய் அவன் வீட்டில் அவன் ஒய்ஃப்ட்ட சொல்ல ஆரம்பிப்பான், அவளை இன்ஃபெக்ட் பண்ணிவிடும் இல்லையா? அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸிங் ரொம்ப முக்கியங்க. 2 தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு, 2 தீமோத்தேயு 2:16 தீமோத்தேயுக்கு திரும்ப எழுதுகிறாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருப்பா. வீண் பேச்சு, வெட்டி பேச்சு. 2 பேர் நின்று ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்கங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அடிக்கடி யோசிப்பேன். கிட்ட போய் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஒன்றும் இல்லை. அடாப்பாவிகளா, ஒன்றும் இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசியிருக்கானுங்கப்பா. இப்போ ஒன்றும் இல்லாமல் என்ன பேசுனீங்க? சும்மா பேசணும். இது எப்படி பரலோகத்தில் கொண்டு சேரும்? கொஞ்சம் தியானிங்க. பவுல் சொல்லுகிறாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், அவைகளால் கள்ளப்போதர்களான அவர்கள். அதை பிராக்கெட்டில் போட்டிருக்காரு. பாஸ்டர்ஸ்மார் கூட அப்படி செய்வாங்க போல. கள்ளப்போதர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன ஆவாங்க? அவபக்தி உள்ளவர்களாக மாறுவாங்க. இப்போ ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், இன்னும் சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஃபோன் பண்ணி? சும்மா ஃபோன் பண்ணேன். ஏதாவது பக்தி விருத்தி உண்டாமா? முதல் வார்த்தை என்ன வார்த்தை? சும்மா ஃபோன் பண்ணேன். சும்மா எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சும்மா கேட்டு என்ன பண்ணேன்? நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்பது அங்கே போதகர். இப்போ நம்ம சபை லெவலில் சண்டே ஸ்கூலில் போதிக்கிறவங்க, இல்லை ஒரு யூத் மீட்டிங்கில் போதிக்கிறவங்க. இப்போ நம்ம என்ன ஆகிடுறோம்? இந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க கொடுக்க அவபக்தி உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். பெண்ணுக்கு டிசைட் பண்ணுங்க. நம்ம பேசுனா அதில் பிரயோஜனம் இருக்கணும், பக்தி விருத்தி உண்டாகும், ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் வரணும், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு கரெக்ஷன் இருக்கணும். பிரியமானவர்களே, ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் பேசினாலும் அதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா என்று யோசித்து பாருங்கள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அன்பாய் சொல்லுகிறேன். குறிப்பாக மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், நான் சொன்னது போல் நான் இங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர் என்பது எங்களோடு கூட இணைந்து போதக ஊழியத்திலே சபையில் பொறுப்பெடுக்கிறவர்கள், சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்கள், எங்களோடு கூட இணைந்து சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்கள். ஸோ வாட் இஸ் தட் யூ கம்யூனிகேட் வித் தம்? நீங்களே இப்படிப்பட்ட ஒரு சில்லி டாக்ஸ் இருக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ குறைஞ்சு கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். உட்காந்து வீண் கதை வெட்டி கதை பேசுகிறவங்ககிட்ட யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இல்லை நல்லா ஸ்பிரிச்சுவலி ஸ்டாண்டர்டாக இருக்கவங்கள நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவங்களால வீண் கதை வெட்டி கதை பேசவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்களால பை நேச்சர் வீண் கதை வெட்டி கதை பேசவே முடியாது. அதை நான் அடித்து சொல்லுவேன். நம்ம வீண் கதை வெட்டி கதை பேசுகிறது தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுடைய மெஷர். பிரியமானவர்களை, திரும்பவும் 2 தீமோத்தேயுவில் சொல்கிறார் பாருங்க, புத்தியினமும் அயுக்தமுமான என்றால் ஸ்டூபிட் அண்ட் சென்ஸ்லெஸ், ஸ்டூபிட் சென்ஸ்லெஸ், அதில் எந்த பெரிய சென்ஸும் கிடையாது. அதான் சொல்ல, என்ன பேசுனா சும்மா பேசணும், ஒன்றும் பேசலை, ஒன்றுமே இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும். இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, இப்போ என்ன வந்துக்கிட்டு மிச்சம் சண்டை தானே வந்துச்சு. நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல, இவன் ஒன்று சொல்ல, என்ன வந்துச்சு கடைசியில்? சண்டை தான் வந்துச்சு. சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிடு. கெஞ்சி கேட்குறேங்க, தயவு செய்து மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ். இன்றைக்காக நல்ல ஒரு கால சூழ்நிலை, இந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எப்படி இன்ஃபெக்ஷன் படரும், அது கம்யூனிட்டியில் படர ஆரம்பிச்சுன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் படர்ந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, உப்பும் இல்லை, உரைப்பும் இல்லை, சப்புன்னு போயிடும். சண்டை போட்டது ஒன்று தான் மிச்சம். முகத்தை தூக்கி வைத்து கொண்டு, அப்படி சொன்னால் நல்லா இல்லை, மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு போய் கதவை ரூமுக்குள்ளே போய் படுத்தது. சின்ன வீடாக இருந்தால் நீ இந்த சோத்து பக்கம் பார்த்து படு, நான் இந்த சோத்து பக்கம் பார்த்து படுத்துக்கிறேன், அவ்வளோதானே மிச்சம். விலகி இருங்க. புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. தீமோத்தேயு இடத்துல சொன்ன பவுல் தீத்துக்கும் அதே காரியங்களை எழுதுகிறார். ஊழியம் செய்கிறனா, ஊழியத்தில் பயன்படுகிறனா, ஒருவேளை வொர்ஷிப் டீமில் இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், சண்டே ஸ்கூலில் இருக்கலாம், பீப்புள் ஹெல்ப்பராக இருக்கலாம். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தீமோத்தேயு, தீத்து இவங்க இந்த குவாரண்டைனை குறித்து, விலகி இருப்பதை குறித்து, சோஷியல் டிஸ்டன்சிங்கை குறித்து ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். தீத்து 3 அதிகாரம் 9, 10 வசனங்களில் வாசிக்கிறோம், புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகியது. தீத்து ஒரு டிஸ்டன்சிங் ஆஃப் மூவிங் அவே ஃப்ரம் இட் ஸ்பிரிச்சுவலி. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். மீண்டுமாக அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். இட்ஸ் வெயின், இட்ஸ் வெயின். 10ஆம் வசனம், வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொல்லி பின்பு அவனை விட்டு விலகு. வேதத்தை புரட்டுகிறான். எல்லாம் கிருபை, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் தப்பு இல்லை, எல்லாம் கிருபை, நம்ம பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. வேதத்தை புரட்டுகிறான். பிரியமான யூதா சொல்லுவார், காம விகாரத்துக்கு ஏதுவாக வேதத்தை புரட்டுகிறார். காம விகாரத்துக்கு ஏதுவாக they twist the word of God, pervert it. பிரியமானவர்களே, வேத வசனத்தை தவறாக பயன்படுத்துவார். தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தமாய் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்கள் உண்டு அப்படின்னு சொன்னால், அப்படியே அதை புரட்டி அன்னக பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டோம் அப்படிம்பாங்க. அங்கே அன்னக பிரதிஷ்டையை பற்றி இயேசு சொல்லலை, தங்களை அன்னகராக்கி கொண்டவர்களை பற்றி சொல்கிறார். ஒரு வேதம் அவங்கள்ட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காது, அவங்கள்ட்ட விலகு. அது வேத வசனத்தை புரட்டுறது. வேத வசனத்தில் அன்னக பிரதிஷ்டை என்று இல்லை, அன்னகர் ஆக்கி கொள்ளப்பட்டது மனுஷராலே பிறப்பினாலே. ஏதோ மோட்சத்துக்கு கைலாசத்துக்கு போகணும்னு சொல்லி பாபிலோனிய மதத்திலே தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களை பற்றி இயேசு சொல்லுகிறார். அந்த இடத்துலேருந்து மாற்றி இப்போ அவங்கள்ட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்காது, வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காது. நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். அப்படிப்பட்ட விலகுங்க. அந்த வேத வசனத்தை தங்களுடைய சுயநலத்துக்கு ஏதுவாக புரட்டுவார். இப்போ கெட்டகுமாரன் கதை என்றால், அந்த கதையில் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த கதையை சொன்னார் என்று இல்லாமல் இயேசு மோதிரம் போட்டார், அந்த கதையில் இயேசு மோதிரம் போட்டதாக சொன்னார். அவங்கள்ட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு 2 தடவை சொல்லி பார்க்கலாம், இது கதை எதுக்கு சொன்னார், அந்த அப்பா யார், ஏன் மோதிரம் போட்டாங்க, கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். இல்லாவிட்டால் அவர்களை விட்டு விலகு. பிரியமானே, தீமோத்தேயுக்கு மீண்டுமாக சொல்லுகிறார். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு, ஓ தீமோத்தேயு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்களுக்கும் விலகு. 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயு, உங்கள் பெயர் வச்சுக்கோங்க, உங்கள் பெயர் வச்சுக்கோங்க. ஓ தீமோத்தேயு, நீ என்ன பண்ணு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான சீர்கெட்டு போகக்கூடிய வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அப்போ 3வது இந்த காரியங்களுக்கு நம்ம விலகணும். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும், பொருளாசை அதை விட்டு விலகணும், அது ஒரு விக்கிரக ஆராதனை. சீர்கிடக்கூடிய வீண் பேச்சுகள், தர்க்கங்கள், கொள்கை விபரீதங்கள், இவைகளெல்லாம் விட்டு நம்ம விலகணும். 4வது இதுவும் தீமோத்தேயிலிருந்து பார்க்கணும். 2 தீமோத்தேயு 2:22. 2 தீமோத்தேயு 2:22. 2 Timothy chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. இது விலகினா மாத்திரம் போதாது, விலகி என்ன செஞ்சிடணும், தலை தெரிக்க ஓடிடணும். துண்டைக்கானும் துணியைக்கானும் ஓடினாம சில சின்ன மீம்ஸ்லாம் பார்த்து, ஏதாவது ஒருத்தன் தும்முனாம்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தலை தெரிக்க ஓடி போகிறாங்க. அதே போல் இது விலகினால் மாத்திரம் போதாது, விலகி ஓடணுமா. from the youthful lust. Suttayiradayatode kartharai toludhukoliranoday neediyayum, visuvasatayum, anbayum, samadhanathayum adayumbadi naadu. Priyamanavargale, chala biological change varum, chala emotional changes varum. இந்த நாட்கள் ஆண்டவர் அதை ஆட்கொள்ளும்படி விட்டு கொடுங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 21வது வயதில் என்னுடைய வாலிப நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் ஆச்சரியமாய் நல்ல ஒரு ஜெய ஜீவியத்தை தந்தார். அதே போல் உங்களுடைய பாஸ்டர்மா வாலிப நாளிலே ரட்சிக்கப்பட்டார். எல்லா வாலிபத்துக்குரிய அந்த பயோகெமிக்கல் சேஞ்சஸ் எங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனாலும் தேவனுக்கு விரோதமான நம்முடைய சரீரங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த இச்சைகளுக்கு ஆண்டவர் விலக்கி காத்தார். விலக்கி காத்தார் என்று மாத்திரமல்ல, ஞான பிள்ளைகளுக்கு சொல்கிறார், பக்கத்தில் நின்று போராடி கொண்டிராதீங்க, விலகி ஓடுங்கள். அப்படிப்பட்ட படங்கள், அப்படிப்பட்ட டாக்ஸ், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப், இவைகள் உங்களை கெடுக்க விடாதீங்க. They are youthfulness. ஆனால் நம்ம வாழ்க்கையே கெடுத்து விடும், நம்முடைய சாட்சியை கெடுத்தும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட புதிதில் எனக்கு கிடைத்த ஒரு ஃபார்முலா ஆஸ்வால் ஜெயஸ்மித் கற்றுக் கொடுத்த ஒரு ஃபார்முலா. அவருடைய புத்தகத்தை வாசிக்கும், ரட்சிக்கப்பட்ட புதிதில் நான் நினைக்கிறேன் வாசித்த முதல் புத்தகமாக கூட இருக்கலாம் என்று. அதில் ஒரு சொற்றோட, டோன்ட் கிவ் அப் எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கிவ் தம் கிரைஸ்ட், ஐதர் தே வில் அக்செப்ட் கிரைஸ்ட் ஆர் தே வில் கிவ் யூ அப். நீ எந்த ஃப்ரெண்டையும் விட்டுவிட வேண்டாம், இயேசுவை அந்த ஃப்ரெண்டுக்கு கொடு. ஒன்று அந்த ஃப்ரெண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வான், இல்லாட்ட அவன் ஒன்றை விட்டுருவான்னு. பிரியமானவர்களே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட கர்த்தர் கிருபை தந்தார். அதனால் கர்த்தருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 Corinthians 6:18, 1 Corinthians 6:18, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். இந்த வேசித்தனம் என்பது போர்னோகிராஃபி, போர்னையா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனிதிங் செக்ஷுவலி இம்மாரல், ஒரு பாலியல் சம்பந்தமாக ஆண் பெண் உறவில் துன்மார்க்கமான, சன்மார்க்கத்துக்கு மாறானது. உலகம் அதை புனிதம் என்ன வேணுமானாலும் சொல்லட்டு, வேதத்தின்படி சன்மார்க்கத்துக்கு மாறானது. அவைகளுக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, இப்போ இதெல்லாம் எதற்காக? நம்மை நாம் காத்துக்கொள்வதற்காக, நம்முடைய கம்யூனிட்டியை நாம் காத்துக்கொள்வதற்காக, நம்முடைய கம்யூனிட்டியை நாம் காத்துக்கொள்வதற்காக. ஒரு வேளை நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபை அந்த வாலிப நாளிலே இப்படிப்பட்ட வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். உங்கள் பாஸ்டர்மா கிருபை தந்தார். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை அமைந்திருக்காது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்க்கையில் தவறுகள் செய்திருக்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹஸ் காட் அ ஃபியூச்சர். அதனால் நான் ரொம்ப நல்லவன் இல்லை, கிருபை என்னை காத்தது அவ்வளவு. ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு சொல்லுங்கள், இது தப்பு, இதை சரி என்று நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் அதே பாலியத்துக்குரிய இச்சை, தட் யூத்ஃபுல்லஸ்ட், தட் போர்னோகிராஃபி பிள்ளைகளை தொடர ஆரம்பிக்கும். உங்கள் கம்யூனிட்டியில் அது ஸ்ப்ரெட் ஆகும். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இந்த மூவி பார்த்தா என்ன தப்பு இருக்குது, இது ஜென்ரல் மூவி தானே, இது கார்ட்டூன் தானே, இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் தயவுசெய்து ஐசோலேட் பண்ணுங்கள். அந்த வைரஸை கண்டுபிடிச்சி எது மூலமாக அந்த வைரஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி, பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கம்யூனிட்டி, அப்புறம் நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்க, நீங்கள் எதை விதமாக நீங்கள் எங்கேயோ ப்ரீச் பண்ணுறீங்க, எல்லாம் ஒரு சின்ன நான் சொன்னது போல் ஒரு ப்ரேயர்ஸல் நடத்துகிறீங்க, இல்லை சண்டே ஸ்கூலில் எடுக்கிறீங்க, இன்ஃபெக்ட் ஆகிடும் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் இன்ஃபெக்ட் ஆகிடுவாங்க இல்லையா? தவறை தவறு என்று சொல்ல தெரியும். அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த காரியங்களை குறித்து மாறுபாடான சந்ததியாக இருக்கலாம், பொருளாசங்கிற விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம். பிரியமானவர்களே, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கிற காரியமாக இருக்கலாம். வீட்டில் உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒரு ஊழியக்காரனை பற்றி, ஒரு பாஸ்டரை பற்றி உட்காந்து வீணான பேச்சை பேசுகிறீங்க. அப்புறம் பிள்ளைகளை பார்த்து ஊழியக்காரனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு புரியாது. இட் இன்ஃபெக்ட்ஸ் தெம் ஆல்சோ. அப்புறம் அவங்க ஊழியக்காரங்களை பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, அவங்க மதிக்க மாட்டாங்க. பெரியமானவர்களே, ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, பிள்ளைங்கள்லாம் குதூகலப்படுத்துகிறாரு, அவர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பார்த்து கொய்யாங்கிறாரு அப்படின்னா அதை கேட்குற உங்கள் பிள்ளைகளும் அந்த ஊழியக்காரில் என்ன தான் சொல்லும்? கொய்யான்னு தான் சொல்லும். இன்ஃபெக்ட் ஆகிடும். தயவு செய்து சொல்கிறேன், பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்பதல்ல, அது எதை இன்ஃபெக்ட் பண்ணுமா பண்ணாத யோசித்து பாருங்கள். அதனால் அப்படிப்பட்ட கள்ள போதர்களெல்லாம் விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளை, உங்கள் கம்யூனிட்டியை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஃபேமிலியை காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களை, 5வது 1 Thessalonians 4:3, 1 Thessalonians 4:3, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், நாங்களும் நீங்களும் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளும் சபையாரும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், எங்களுடைய விருப்பம். அந்தபடி அப்படி இருக்கிறபடியால் நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். அப்படி இருக்கிறபடியால் வேசித்தனத்திற்கல்ல, வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். இங்கே வேசி மார்க்கம் என்று பவுல் சொல்லுவது பிற மத பழக்க வழக்கங்கள், பிற மத பழக்க வழக்கங்கள், வேறு மார்க்கம் அது. நம்ம வழிபாட்டு முறை வேறு, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி உள்ள ஒரு வழிபாட்டு முறை. இன்றைக்கு இந்த பிற மத பழக்கம் என்பது குறிப்பாக பாபிலோன் அப்படி ஒரு மதம் இருந்து, பாபிலோன் வேசிகளுக்கு தாயின் இருக்கும், மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், பாபிலோன் மகாரகசியம். அதான் உலகத்தில் முதல் தோன்றிய மதம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மதங்களுக்கும் ரூட் தாய் அந்த மதம்தான். அது நேச்சுரல் ரிலிஜன் அப்படின்னு சொல்ல. பிரியமானவர்களே, அதனுடைய பண்டிகைகள் பல ரூபங்கள், நம்முடைய திருமண காரியங்கள், மரண காரியங்கள், பண்டிகைகள், பொருளாசைகள், இது எல்லாத்தையும் பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் அந்த பாபிலோன் ஒட்டிக்கிட்டு. இந்த சுருக்கமான செய்தியில் அதை விவரமாக இப்போது ஒரு ஸ்டடியாக எடுக்க முடியாது. பிரியமானவர்களே, சகரியா 2:7, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோன். சியோன் எங்கே போய் குடியிருக்குது? பாபிலோனில். அது வேசி மார்க்கம் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறோம். பிற மத பழக்க வழக்கம் அது அவங்களுக்கு சரியாக இருக்கலாம், அவர்களுக்கு அது சரியாக இருக்கலாம். உன்னுடைய வழிபாட்டு முறையில் அதை கலக்கக்கூடாது. இது எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஜாதி வழக்கம், எங்கள் இன வழக்கம் என்று சொல்லி உங்களுடைய வழிபாட்டு முறையிலே பிரியமானவர்களே, குறிப்பாக பாபிலோன் வழிபாட்டு முறைகளை கலக்கக்கூடாது. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, Zechariah 2:7. You have to be very careful about the religious system which is called Babylon. So that is what we hear, idolatry. And the word pornayongra word inga sella moli perla idolatry. Tamilla vesi markam, a religion. A religion. எந்த ஒரு மதத்தையும் அல்ல, பாபிலோன் மகாராசி கிறிஸ்தவத்தில் பரவி கிடக்கு. கிறிஸ்தவத்தில் உள்ள கிறிஸ்தவ அடையாள சின்னங்கள், கிறிஸ்தவ பண்டிகைகள், இதெல்லாம் நம்ம குறிப்பாக சொல்லலாம். கிறிஸ்தவ திருமண முறைகள், இதெல்லாம் பாபிலோன். அப்போ பாபிலோனில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். நம்ம ஏன் இதை செய்கிறோம் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கோம். இப்போ கிறிஸ்தவ கல்யாணத்தில் பெண்ணு மாப்பிள்ளை வரும்போது அங்கே ஒரு பெரிய ஆர்ச் வைப்பாங்க. அந்த ஆர்ச் வழியாக தான் ஆர்ச்சை அலங்கரித்திருப்பாங்க. அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் பெண்ணை கூப்பிட்டு வருவாங்க. பெண்ணு மாப்பிள்ளை அந்த ஆர்ச்சுக்குள்ளோடு தான் வெளியே போவாங்க. ஆனால் ஏன் அப்படி ஒரு ஆர்ச் வைக்கிறோம்? அந்த ஆர்ச் என்னன்றே நமக்கு தெரியாது. எங்கேருந்து வந்தது, அது எதை காட்டுகிறது, ஏன் அந்த ஆர்ச் வைக்கணும், பைபிளில் அப்படி ஒரு ஆர்ச் இருக்கான்றே தெரியாது. என்ன செய்கிறோம்? நம்ம அறியாமல் ஒரு வேசி மார்க்கத்துக்கு போகிறோம். அந்த ஆர்ச் என்பது பிரியமானவர்களே, அது ஆண்குறி அடையாளம். அவங்க அப்படின்னா தான் ஒரு செழிப்பு வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்திலிருந்து அது வந்தது. பெண்ணு மாப்பிள்ளை அது வழியாக வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற ஒரு ஐதீகம். விளங்குவதற்காக ஒன்றை சுட்டி காட்டுக, நம்ம தெரியாமலேயே செய்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 பின்பு ஒரு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும், அதாவது பாபிலோனுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்க. ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு குவாரண்டைன், தனிமைப்படுத்துறது, தனித்து வனவாசம் பண்ணுங்கள். அவருடைய மந்தை பிள்ளையான் பார்க்குறான், இஸ்ரவேலை சபிக்கும்படி பார்க்குறான். அவன் தனித்து வாசம் பண்ணுறாங்க, அவங்கள சபிக்க முடியல, இன்ஃபெக்ட் ஆக மாட்டேங்க, குவாரண்டைனாக இருக்கிறாங்க. நீங்கள் நம்பர்ஸில் வாசித்து பாருங்கள், என்ன ஆக மாட்டல. Balaam was unable to curse Israelites because they were separated, protected. வேறு எந்த இதுவும் உள்ள வரல. கொஞ்சம் மீதியானியருடைய பழக்க வழக்கம், பண்டிகைக்கு இடம் கொடுத்தாங்க, எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. இதெல்லாம் நமக்காக எழுதி வைத்த பாடம். ஆஸ் லாங் அஸ் டச் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு கேர்ஸ் வர முடியலை, ஒரு கேர்ஸ் வர முடியலை. அவனால் அந்த கேர்ஸை ப்ரொனவுன்ஸே பண்ண முடியலை பேலியாமால். ஏன்னா they are separate from all other people around them. பிறகு மீதியானியருடைய பண்டிகைகளுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு பேலியாமுடைய டீச்சிங்ஸ் மூலமாக அவங்க அப்படி கலந்தாங்க, இன்ஃபெக்ஷன் உள்ள வந்துடுச்சு. ஜாக்கிரதையாக இருங்க. 6, நம்பர் 6, மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. 1 Peter 2:11, 1 Peter 2:11, 1 Peter 2:11. பிரியமானவர்களே, பிள்ளைகளே, ஓ தீமத்தீவே, பிரியமானவர்களே. இதெல்லாம் யாருக்கு? பாவிகளுக்காக சொன்னார்? பிரியமானவர்களுக்கு சொல்கிறார். எங்களுக்கு பிரியமும் மிகவும் வாஞ்சையுமான உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள். இந்த உலகத்தில் நம்ம அந்நியர்களும், பரதேசி என்றால் பரலோகவாசி, பரதேசத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, ஆத்மா என்றால் உங்கள் சோல், உங்கள் சைக்கி, உங்கள் சுகி, உங்கள் பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் அதெல்லாம் ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். மாம்ச இச்சைகள், இந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. நீங்கள் பிரியமானவங்க. இந்த உலகத்தில் நம்ம அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். பரதேசி என்றால் பரலோகத்துக்கு உரியவங்க. நம்ம இன்னும் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக, நம்முடைய பர்சனாலிட்டிக்கு, நம்முடைய சைக்கிக்கு விரோதமாக போராடுகிற இந்த கார்னல் நேச்சர், ஃப்ளஷ்லி லஸ்ட்ஸ், இதுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு நம்முடைய லக்கை விட்டுற முடியாது. இன்ஃபெக்ட் ஆகிட்டோம்னா லக்கு போயிடும். You may not be able to reach your goal. You are a pilgrim and you belong to heaven, heavenly citizen. You are strangers and pilgrims. அப்போ நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், அதுக்கு விரோதமாய் போராடுகிற மாம்ச இச்சைகளுக்கு விலை. என்னதான் மாம்சத்தின் இச்சைகள்? கலேஷியன்ஸ் 5:19-21, கலாத்தியர் 5:19-21 வாசிக்கிறேன். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. The works of flesh are open. It is overt. It is not covered. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை எனக்கு தெரியாது அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. வெளியரங்கமாக இருக்குது. என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இப்போ பில்லி சூனியம் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கிறது, அவன் நாசமாக போகணுன்னு விரும்புது, எப்படியாவது அவனுக்கு ஒரு அழிவு வராதா அப்படின்னு ஜெபிக்கிறது. பிரியமான சிலராது அசுத்தாவியை ஏவி மற்றவங்களுக்கு கெடுதலுக்காக கெடுதலை விரும்புவாங்க. இன்னும் சிலர் பரிசுத்தாவிட்டே போய் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எப்படியாவது அவனை அடியும், ஆண்டவர் எப்படியாவது அவனுக்கு ஒரு சின்ன நஷ்டம் வரட்டும். அது ஒரு பில்லி சூனிய ஆவி. சரி, விட்டுருவோம். பகைகள், யார் மாதிரியாவது பகை இருக்கா? பெரியமான சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். அந்த பகையில் நமக்கு ஒரு இச்சை, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். இந்த பகையுடைய அக்கா விரோதம், விரோதத்துடைய அக்கா வைராக்கியம், வைராக்கியத்துடைய அக்கா கோபம், கோபத்துடைய மூத்த அக்கா சண்டை. பிரியமான வீட்டில் இருக்கோம், கணவன் மனைவி, இல்லை பிள்ளைங்க, இல்லை மாமியார் மருமக, சண்டை போட்டு என்ன கண்டோம்? நம்ம சமாதானமும் போய் மற்றவங்க சமாதானமும் போய் இருக்கிற கொஞ்ச நேரம் வேதனையோடு இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அதில் ஒரு இச்சை. அவன் ஒன்று சொன்னால் நான் திரும்ப ஒன்று சொல்லுவேன், பதிலுக்கு பதில் பேசுவேன். ஏன்? அதில் ஒரு இச்சை இருக்குல்ல, நான் விட மாட்டேன், நான் ரெண்டு வார்த்தை கேட்காம விட மாட்டேன். முடிவு என்ன? சமாதானம் கேட்டு தானே. வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் வச்சுக்கிட்டு, இந்த சண்டை, வைராக்கியம், பொறாமை, பகை, இதெல்லாம் வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பல்லவத்துக்கு போகவே முடியாது. ஒரு சபையில் ஒரு முரட்டு பிரசங்கியார் வந்திருக்கார். அவர் இந்த வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த சபையில் ஒரு சிஸ்டர், மூத்த விசுவாசி, அவங்க இந்த சபையில் காணிக்கெல்லாம் வசூலிக்கிறவங்க. இதை கேட்டு காணிக்க வசூலிக்கிற யாரும் உங்களை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அந்த சபையில் காணிக்கெல்லாம் அந்த அம்மா வசூலிப்பாங்க. சண்டே ஸ்கூலில் ஊழியத்திலலாம் ரொம்ப முன்னணியில் இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவும் ஏதோ ஒரு காரணம், அவங்க தங்கச்சி யாரோ அவங்களோட பேச மாட்டாங்க. ஒரு பகை, ஒரு வைராக்கியம். செத்தாலும் முகத்தில் முழிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு வைராக்கியம் கோவம். இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு பயம் உண்டாயிட்டு, ஐயோ இப்படி போட்டிருக்கேன், நான் என் தங்கச்சிட்ட பேச மாட்டேன்னே, நான் பரலோகத்துக்கு போகணும் மாட்டேனோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் உண்டாயிட்டு. உடனே பிரசங்கம் முடிஞ்சோடனே பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள் பாஸ்டர், நான் அந்த சபையில் ஒரு மூத்த விசுவாசி, அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம். அவர் வெளியேறணும் வந்த பாஸ்டர் பிரசங்க, நான் தான் அந்த சபையில் காணிக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவியாக இருப்பேன், அப்படியா ரொம்ப சந்தோஷம், ஊழியத்தில் எல்லாத்துலேயும் நான் ரொம்ப பங்கெடுப்பையா, அப்படியா ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு காரணம் ஐயா, நான் என் தங்கச்சிட்ட பேசுகிறதில்ல, செத்தாலும் முகத்தில் முடிக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன், நான் என்ன பரலோகத்துக்கு போக மாட்டேன்னாம்மா. அவர் அதே டோனில் அதே அமைதியோடு, சத்தியமாக போக மாட்டீங்க மாட்டார், சத்தியமாக போக மாட்டீங்க மாட்டார், பகையை வச்சு நீங்கள் போக முடியாதுன்ட்டார். இந்த அம்மா வீட்டுக்கு போனால் ராத்திரி தூக்கம் வரல, ஐயோ என்ன பண்ண. அவள் அந்த பிரசங்க யாரெல்லாம் திட்ட முடிஞ்ச அளவுக்கு திட்டிச்சு, ஏன்டா பாஸ்டர் அவரெல்லாம் சபைக்கு கூப்பிட்டாருன்னு கொஞ்சம் திட்டி பார்த்துச்சு. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை, சத்தியமாக போக மாட்டீங்கம்மான்னு சொன்னார் பாருங்க, அது உள்ளத்தை குடஞ்சிடுச்சு. பிரியமானவர்களே, என்ன செய்யணும் தெரியுமா? 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பகை அறைஞ்சிருக்கு, அது மாம்சத்தினுடைய இச்சை, அது அந்த வைராக்கியத்தை சிலுவையில் அரைஞ்சிருங்க, அது மாம்சத்தினுடைய ஒரு இச்சை, அது நமக்கு வேண்டாம். அந்த விரோதம் வேண்டாம், விரோதம் வேண்டாம். பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லாரிடத்துலையும் இங்கே போய் பேசிகிட்டே இருக்கணும், வலிய வலிய பேசிகிட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை, பேச மாட்டேன்னு என்ற பகை இருக்கக்கூடாது. எல்லா வீட்டுக்கும் டெய்லி போயிட்டு வாங்கன்னு சொல்லலை, அவன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். கடைசியாக முக்கியமான ஒன்று, இதுவும் அதுவும் தீமோத்தேயுக்கு தான் அவர் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6:5, 1 Timothy chapter 6 verse 5, 1 Timothy chapter 6 verse 5, கெட்ட சிந்தை உள்ளவர்களும், அவங்க சிந்தை கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் பிறக்கும் இப்படிப்பட்ட மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சில தேவ மனிதர்கள், நல்ல விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள், இல்லை ஊழியக்காரர்கள், நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை காண்பிப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி ஒரு 3-fold டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. முதலாவது கெட்ட சிந்தை உள்ளவர்கள் அப்படின்னு. கெட்ட சிந்தைன்னா கரப்ட், டீகேட், கெட்டு போயிடுச்சு, அந்த பழம் கெட்டு போயிடுச்சு, புளிச்சு போயிடுச்சு, அழுகி போச்சு. சிலருடைய மைண்டு அழுகி போயிருக்கும், நல்ல புத்தியே இருக்காது. அவன் யார்கிட்ட போய் பேசினாலும் சரி, ஆரோக்கியமான வார்த்தைகளுக்கு பதிலாக இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய வார்த்தைகளை தான் பேசுவான். பிரியமானவர்களே, ஒரு கணவன் மனைவி திருமணமாகி சபைக்கு வர்றாங்க. ஒரு சிஸ்டர் போய் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்களாம், திருமணமாகி வந்தாங்கள்ட்ட, இவங்க கூட நீ நல்லா இருந்துருவியா முதல் நாள், சிந்திய பாருங்கள், இவங்க கூட நல்லா இருந்துருவியா. கெட்ட சிந்தை, அவங்க வீட்டுக்காரர் நீ ரொம்ப நம்புகிற, அவரை பற்றி யாருக்கு தெரியும், இப்படி ஒரு பிட்டு போடுவாங்க. அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக உள்ள பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் சபைக்குள்ளேயும் இருப்பாங்க. பிரியமானவர்களே, சில பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் அங்கே உட்காந்து கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் நல்ல தேவ பக்தி உள்ளவர்களை போல் இருப்பாங்க. ஆனால் அவங்க சிந்தை எப்படி இருக்கான், டீக்கே அழுகி போன சிந்தை, தமிழில் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறதுலையே பால் கெட்டு போயிடுச்சு, அதே போல் அவங்க சிந்தை கெட்டு போயிடுச்சு. ரெண்டாவது சத்தியம் இல்லாதவர்கள், அது பிரியமானவர்களே டெஸ்டிடியூட் ஆஃப் ட்ரூத்னு இருக்குது. எப்படி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சத்தியம் இல்லாதவங்க, டெஸ்டிடியூட் ஆஃப் ட்ரூத். சத்தியங்கிறது வேதத்தில் உள்ள உபதேச அடிப்படையில் உள்ள சத்தியம் மாத்திரமில்லை, பேசுகிறதுல ஒரு உண்மை கிடையாது, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஒன்றை சொல்லிவிட்டு நான் சொன்னேன்பாங்க, சொல்லலைம்பாங்க, மாற்றி பேசுவாங்க, அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன்பாங்க. பிரியமானவர்களே தே ஆர் நாட் ஸ்டேபிள். மூன்றாவது தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுவாங்க. தேவ பக்தியாக இருக்குதே, தங்களுக்கு ஏதோ ஒரு கெயின் இருக்குது, அப்படிப்பட்ட பிரகஸ்பதிகள் உண்டு. பிரியமானவர்களே 2 தீமோத்தேயு 3:5 சொல்கிற இது எல்லாமே அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தில் பங்கு பெற எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:5 சொல்கிறாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. வெளியே வேஷம் என்ன? தேவ பக்தியின் வேஷம். அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. They'll have a form of godliness but denying the power thereof. But they are not for real godliness. The definition of godliness is word is becoming flesh, வார்த்தை மாம்சமாவது. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறதோ அப்போ தான் நம்ம தேவ பக்தி உள்ளவர். வெள்ளை உடுத்துவதினாலே, கையில் ஒரு பெரிய பைபிள் தூக்கிட்டு அலைவதினாலே, அல்லேலூயா 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 என்று சொல்லுவதினாலே தேவ பக்தி வந்து விடாது. There's only a form of godliness. The power of godliness is word becoming flesh. வார்த்தை வாழ்க்கையாவது தான் பவர் ஆஃப் காட்லினஸ். அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறாமல் வெறும் வேஷதாரி. அப்போ வேஷதாரிகளை விட்டு விலகு. அவங்க சிந்தை கெட்ட சிந்தை, அழுகி போச்சு, அவங்ககிட்ட ஸ்டெபிலிட்டி இல்லை, சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லை என்றால் ஸ்டெபிலிட்டி இல்லை, உண்மை இல்லை. அவங்க தேவ பக்தியின் வேஷத்தை போட்டிருக்கிறதே அதை ஒரு கெயின், அது ஒரு ப்ராஃபிட், அது ஒரு ஆதாயம் என்பதற்காக அவர்களை விட்டு விலகு. 7 காரியங்கள் சொன்ன மாறுபாடான சந்ததியை விட்டு, விக்கிரகம் என்னும் பொருளாசையை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, வேசி மார்க்கத்தை விட்டு, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகணும். பிரமத பழக்க வழக்கம், குறிப்பாக பாபிலோன், அதனுடைய பழக்க வழக்கங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சீர்கேடான பேச்சுக்கு விலகணும். பிரியமானவர்களை மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகணும். வேஷதாரிகளுக்கு நம்மை விலக்கி காக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வசனத்தில் சொல்லி முடிக்கிறேன். 1 Thessalonians 5:22, 1 Thessalonians 5:22. வெரி இம்பார்ட்டண்ட். இதை இன்றைக்குள்ள ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸிங்க்கு ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா பிரியமான எங்கே போய் எந்த இன்ஃபெக்ஷன் உங்களை ஒட்டிக்கும், கடைசியில் ஒரு வேளை உலகப்பிரகாரமான ஒரு வைரஸ் நம்ம இன்ஃபெக்ட் பண்ணால், பண்ணக்கூடாது, பண்ணுமானா மேக்ஸிமம் டெத். ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம இன்ஃபெக்ட் ஆகிட்டோன்னா வெறும் இந்த சரீர டெத் இல்லைங்க, இட்டர்னல் ஹெல்ஃபயர். அதனால் ஸ்பிரிச்சுவல் இன்ஃபெக்ஷனை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வெறும் சரீரத்தை கெடுப்பது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். குறிப்பாக உங்கள் ஸ்பிரிச்சுவலை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 1 Thessalonians 5:22, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். If you know there is some evil in it, அது மாறுபாடான சந்ததியா, இல்லைன்னா வீண் பேச்சா, இல்லைன்னா மாம்சத்தின் இச்சையா, எதெல்லாம் மாம்சத்தின் இச்சை, இவன் வேஷதாரியா இல்லையா என்றெல்லாம் போட்டு குழம்பிகிட்டு இருக்கிறத விட, அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஈவில், ஆல் ஃபேஷன் ஆர் ஷேப் ஆர் சைட் ஆஃப் ஈவில். அதில் ஒரு தவறு இருக்குது, அதில் பொல்லாப்பு இருக்குது, அது வேண்டாம் என்று தோன்றுமானால் அதை விட்டு விலகுங்க. ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இந்த வசனங்களை இன்னும் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். இந்த நாட்களில் ஜபத்தோடு பாரத்தோடு இந்த வசனங்கள் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக இந்த வேளை நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும், தீமோத்தேயுக்காக, தீத்துவுக்காக, பிரியமான தேவ பிள்ளைகளுக்காக, பிரியமானவர்களுக்காக பாஸ்டமாக ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள தேவனை நாங்கள் அன்போடு மை ஸ்தூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தாவே என்ற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் இவ்வளவாக ஆண்டவரே சில காரியங்களுக்கு விலகி இருக்க வேணும் என்று கர்த்தாவே உலக பிரகாரமாய் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில கர்த்தாவே ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உண்மையாகவே ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து நாங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையாகவே கர்த்தாவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே விசேஷமாய் தீமோத்தேயு ஆண்டவரே ஒரு வாலிப ஆண்டவரே ஊழியக்காரன் ஆண்டவரே இயேசுவே தீத்து அவர்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்குதான் நல்ல ஆண்டவரே இந்த போதனைகள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கர்த்தாவே போதனைகள் ஒவ்வொன்றையும் கூட ஆண்டவரே நாங்கள் இன்னும் கர்த்தாவே தியானித்து அவைகளின்படி கர்த்தாவே இவைகளுக்கு விலகி இருக்க வேண்டுமோ விலகி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே கோணிலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் கர்த்தாவே காணப்படுகிறோம். விட்டு விலக உதவி செய்யுங்க. எவைகளை விட்டு விலக வேணுமோ கர்த்தாவே கர்த்தர் நீர் காட்டி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்தந்த காரியங்களை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோட சந்தேகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே சேஷமாய் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே பெரியவர்களும் கூட கர்த்தாவே பரிசுத்த ஆண்டவரே இந்த ஜீவியத்தில் உண்மையாய் பற்று கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே இயேசுவே மாயான எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே தீங்காய் தோன்றுகிற பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லா காரியங்களுக்கும் விலகி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்டதான ஒரு நேர்மையான சிந்தையை கர்த்தரை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டமென்று போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஓடினதும் ஆண்டவரே பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாதபடிக்க ஆண்டவரே ஆகாயத்தில் சிலவம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மேலான அழைப்பினால் அழைத்திருக்கிறீர் ஐயா. விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள, பொருளாசைக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களை தேவ சமூகத்தை விட்டு விலக்குகிற காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள, மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே இயேசுவே நீரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கிழவிகள் பேச்சுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. கர்த்தா பேச்சுகள் எல்லாம் கர்த்தாவே கிருபையினால் நிறைந்ததாய் இருக்க வேணுமே கர்த்தாவே. கர்த்தர் அப்படியாய் சுவாமி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கூடுதலாய் கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்த்த ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் கர்த்தாவே நாங்கள் விலக வேண்டுமோ அவைகளுக்கு விலகத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கு தரும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.